Headlines TV viewers numerology Satish Ravin வணக்கங்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த 18ஆம் தேதிக்காரர்களான உங்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் எண்கணித ரீதியாக 9ஆம் தேதியும் சரி 27ஆம் தேதியும் சரி இந்த இரண்டு எண்களுமே கூட 18 ஐ போலவே செவ்வாயின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுதான் ஆனா இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் பிரத்தியேகமாக 18ஆம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி நாம பார்க்க போறோம் இந்த 18ங்கிறது வந்து 1ஆம் இன்னும் 8ஆம் இன்னும் இணைந்த ஒரு தன்மை அதுல 1ங்கிறது சூரியன் 8ங்கிறது சனி என்டியூரன்ஸ் அப்படினு சொல்லுவோம் தாக்கு பிடிக்கக்கூடிய வலிமை எல்லா காரியங்கள்லயுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் அல்லது ஒரு தடைகள் அப்படிங்கிறது உருவாயிட்டே இருக்கும் அதை முறியடிச்சிட்டே இருப்பீங்க இதுதான் உங்க லைஃபே இப்போ இந்த பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கற உங்களுக்குமே உங்களுடைய பிறந்த தேதி 18 ஆக இருக்கலாம் அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் 18ஆம் தேதி பிறந்தவர்களாக இருக்கலாம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் யாராச்சும் 18ஆம் தேதியில பிறந்தவங்களாக இருக்கலாம் அதனால கவனமா பாருங்க ஈஸியா உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும் இந்த 18ஐ பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சிரமப்பட்டு கண்டிப்பா வந்து அது எல்லாத்தையும் முறியடிக்க கூடிய ஒரு ஆற்றல் ஆரம்பத்திலிருந்தே இருக்கும் கொஞ்ச நாள் சிரமப்பட்டு அதுக்கு அப்புறம் ஜெயிப்போங்கறதெல்லாம் இவங்க விஷயத்துல கிடையாது அன்னன்னைக்கு பிரச்சனை அன்னன்னைக்கு சால்வ் பண்ணுவாங்க இந்த சவால்களை சந்திக்கக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமா உண்டு ஒரு குறிக்கோளோட வாழக்கூடிய மனிதர்கள் நீங்க ஒரு பிரின்சிபல் இருக்கும் லைஃப்ல இப்படிதான் வாழணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நெறியை வகுத்து கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் நீங்க அதனாலதான் உங்களுக்கு கோபமும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனாலதான் செவ்வாயின் நிறமே வந்து சிவப்பு கலராக நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க அது சயின்டிபிக் ரீதியா கூட அந்த கிரகத்தின் நிறமாவே அதுதான் இருந்துச்சு செவ்வாய் நிறமே சிவப்பா தான் இருந்துச்சு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க டெலஸ்கோப் இல்லாத காலத்திலேயே ஸோ உங்களுடைய தன்மையும் ஒரு நியாயமான விஷயத்துக்கான கோபமா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கோபத்தை காட்ட மாட்டீங்க ஆனா அந்த கோபத்தை காமிச்சிங்கன்னா அடுத்தவர்களால தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கும் அந்த அளவுக்கான ஒரு கோபம் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணமும் இருக்கும் உங்களுடைய முக்கியமான ஒரு குணமே என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்ப்புகளை சமாளிப்பது ஒரு புறம் இருந்தாலும் புதிய விஷயங்களை தைரியமாக முன்னெடுப்பீங்க ஒரு ஒரு ரோட்ல ஒரு பேக் கிடக்குது அது பக்கத்துல போறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க அதுல ஏதாச்சும் இருக்குமா வெடிகுண்டு மாதிரி இருக்குமோன்னு யாராச்சும் ஒருத்தவங்க துணிஞ்சு போறாங்கன்னா 1 1ஆம் எண்காரர்களாக இருப்பாங்க இல்லை 9ஆம் எண்காரர்களாக இருப்பாங்க அந்த துணிவு ஒரு தைரியம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா அதிகமாவே இருக்கும் ஒரு 10ஓட 11னா நீங்க இருக்க மாட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் அந்த தனித்துவத்தோட தான் இருப்பீங்க சில பேர் அது திமிருன்னு கூட சொல்லுவாங்க நீங்க அதை பத்தி கவலையே பட மாட்டீங்க நீங்களா தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே உண்டு ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா நிச்சயம் விமர்சனங்கள் வரவே செய்யும் அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாவே வரும் அந்த விமர்சனங்கள் கிரிட்டிசிசம் கமெண்ட்ஸ் இதையெல்லாம் தாண்டி தான் நீங்க வந்து வாழ்க்கையில வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு தேவைங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் அந்த கிரிட்டிசிசம் கமெண்ட்ஸுக்கு வந்து நம்ம அஞ்சு ஒதுங்கக்கூடிய ஆட்களாகவும் நீங்க இருக்க மாட்டீங்க இருந்தாலும் அதற்கு ரொம்ப கோபமான பதிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க தேவையில்லாம நிறைய எதிரிகளை நீங்க வந்து வாழ்க்கையில உருவாக்கிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்களே வந்து அதுக்கான வழியை கொடுத்துருவீங்க அதனால அதுக்கு நீங்க இடம் கொடுக்காம உங்களுடைய நோக்கத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பது அடுத்தவர்களுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு உதவிகரமா இருந்தா அதுல இருந்து பாடம் கத்துக்கலாம் இல்லாட்டினா அதை நீங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம் அசட்டை பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு நீங்க பதில் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை வந்து அழகா தூண்டி விட்டு உங்களை கோபப்படுத்தி நீங்க கெட்டவங்கிற ஒரு இமேஜா மற்றவங்க முன்னாடி கொண்டு போய் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மற்றவங்க அதுவும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா ஆட் ஆயிட்டு இருக்கும் இதுதான் வந்து உங்களுடைய முயற்சிகள்ல நீங்க வந்து வெற்றி அடையாம போறதுக்கான காரணிகளாக இருக்கும் இது போன்ற விஷயங்களை தவிர்த்துட்டாலே நீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில ஜெயிப்பீங்கிறத உறுதியாக சொல்லலாம் இதற்கான ஒரு தகுந்த உதாரண புருஷர்களை சொல்லணும் அப்படின்னா இந்த தேதியில பிறந்தவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் தன்னுடைய ஆன்மீக லட்சியத்தை அடைவதற்குள்ளார அவர் பட்ட துன்பங்களுக்கு அளவே கிடையாது எத்தனையோ மக்கள் இன்னும் சொல்ல போனா அவருடைய பிரதான சீடரான விவேகானந்தர் முதற்கொண்டு ஐயோ இவரெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவர் பைத்தியம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கக்கூடிய அளவுலதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க அவரு தன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடவே இல்லை ஊருடைய விமர்சனங்களுக்கு அஞ்சவே இல்லை தனக்கு தெரிந்த வழியில் அவர் சென்று கொண்டே இருந்தார் கடைசியா உலகம் போற்றும் ஒரு மகானாகவே இருந்தார் அவருடைய புகழ் வந்து விவேகானந்தரால் பரப்பப்பட்ட போதுதான் இந்த உலகத்துக்கே அவர் எவ்வளவு பெரிய ஒரு மனிதர், எவ்வளவு பெரிய ஒரு ஞானி, அவர் வாழ்ந்த காலத்தை நம்ம வந்து அவருக்கு மரியாதை செலுத்தாம மிஸ் பண்ணிட்டோமேன்னு எல்லாரையும் ஏங்க வைத்த ஒரு மகானவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கல்வி ஸ்தாபனங்கள் இந்த அமைப்பால் நிறுவப்பட்டதே. அதே போல நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட்டர் ஸ்ரீராம் பாலாஜி அவர்கள், அவர்களும் இந்த 18ஆம் தேதியில பிறந்தவங்க தான். லேசுப்பட்ட காரியம் கிடையாது. ஒரு கிரிக்கெட்ல இன்டர்நேஷனல் கேம்ல நீங்க செலக்ட் ஆகி உள்ளார போறதுக்குள்ளார எத்தனை எத்தனை தடைகற்களை கடந்து வரணும். நீங்க நல்லாவே பிளே பண்ணியிருந்தாலும் உங்களை மட்டம் தட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி தான் அவர் வந்து ஜெயிச்சு தன்னை ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் உள்ள உண்மையை புரிந்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ங்கிறதுனால தான் நல்ல தெரிந்த மனிதர்களை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஒரு விஷயம் உறுதியாக புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் போட்டி, பொறாமைகள், விமர்சனங்கள் இது எல்லாமே வரவே செய்யும். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு உங்களுடைய எனர்ஜியை அடுத்தவர்களுக்கு பதில் கொடுப்பதற்காக வீணாக்காமல் உங்களுடைய டிட்டர்மைண்டு ஃபீல்டில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது நிச்சயம் ஜெயிப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பிறந்த தேதி அமைப்புக்கு மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் சம்மந்தப்படும், உங்களுடைய பெயர் எண் சம்மந்தப்படும். இந்த எண்களுமே சேர்த்து தான் பலன் தரப்போகுது. ஸோ இதையெல்லாம் உள்ளடக்கியது தான் உங்களுடைய வாழ்க்கை. ஸோ உங்களுக்கான பிரத்யேக குறிப்பு வேணும்னா உங்களுடைய முழு பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, இது ரெண்டுத்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஹெட்லைன்ஸ் டிவி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வைக்கும் போது உங்களுக்கான பிரத்யேக பலன்களை என்னால் கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் உடனே உங்களுக்கு பதில் தர முடியாமல் போயிடும். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் அனுப்பிச்சி விட்டுறீங்க. வாட்ஸ்அப்பில் தயவு செய்து அனுப்புங்க. அதே போல் பெயர் வந்து இனிஷியலோடு அனுப்புங்க. அப்போ தான், அதுவும் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது குயிக்காக நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணிவிடுவேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், 9ஆம் தேதிகளில் முக்கியமாக 18ஆம் தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள்னு ஒரு சில தேதிகள் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்குரிய ஆர்கானிக்கான வெற்றியை, இயற்கையான வெற்றியை வந்து கொண்டு வந்து தருவதற்குன்னே ஒரு சில தேதி அமைப்புகள் ஒவ்வொரு மாதத்திலும் உங்களுக்கு வந்து உருவாக்கி தர காத்து கொண்டிருக்கும். அது என்னென்ன தேதிகள்னு கேட்டிங்கன்னா 9ஆம் தேதி, 27ஆம் தேதி, 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி. இந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை வச்சுக்கோங்க. இதற்கு அடுத்தபடியாக 6, 15, 24 இந்த தேதிகளை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கோங்க. உங்களுக்கு முயற்சிக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஏற்கனவே ரெக்வஸ்ட் பண்ணிட்டு கேட்டுட்டதுபடி உங்களுடைய பிரத்யேக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பெயரையும் வாட்ஸ்அப் எண்ணையும் எனக்கு உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிறந்த தேதியும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை அனுப்புகிறேன். குறைந்தபட்சம் 3 நாள் டைம் கொடுங்க. நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி வரதுனால எனக்கு போதுமான நேரம் இருக்கிறது இல்லை. ஆனால் 3 நாள் வரைக்கும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. நன்றி.